வணக்கம். பட்டாந்தகுதி இன்னொரு பாட்டு. இப்போது ஒரு நாலு கோடியில் வீடு கட்டியிருக்கேன், ஒரு ரெண்டு கோடியில் வீடு கட்டியிருக்காங்க, ஒரு அப்பா பெரிய வீடு பங்களா கட்டியிருக்காங்க, சுற்றி வர கார் பார்க்கிங் குதிரலாயம் அப்படி புதுசாக இருக்குது. இன்றைக்கி கழிவு ஒருத்தர் போய் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் வெளியே திண்ணையில் படுத்துருப்பாங்க, உள்ளே படுத்துருப்பாங்க, ஒரே ஹால் தான், ரூம் மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை, பணத்துக்கு தகுந்த மாதிரி பங்களா மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு சோபாவில் உட்காந்து, அப்படியே ஆட்டோ சுற்றி போயிட்டார், அப்படியே விழுந்துடுறாரு. உயிர் முடிஞ்சு டாக்டர் பார்க்குறாங்க, முடிஞ்சு சொல்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ அதைத்தான் சொல்கிறாரு, அந்தமும் வாழும் வீடு மட்டே. நீ என்ன சம்பாதிச்சாலும் சரி, இந்த என்ன இந்த குடும்பத்தை வச்சுருந்தா அந்தமும் வாழும் வீடு மட்டே. வீட்டுக்குள்ளே குளிப்பாட்ட வேண்டி தானே. வீட்டில் இருந்தவர் அவராக சம்பாதிச்சு 5 கோடி 6 வீடு கட்டிட்டாரு, எல்லா வசதியும் கொடுத்துருக்காருங்க. நம்ம அம்மா அப்பா அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக் உள்ளே தவறிட்டாரு. உள்ளே குளிப்பாட்ட வேண்டியதானே, போகிறது வெளியே போட்டுருவாங்க, போகிற வெளியே தான் குளிப்பாட்ட போகிறாங்க. அந்தமும் வாழும் வீடு மட்டே. நீங்கள் எல்லாம் வீட்டோட முடிஞ்சு போச்சு வாழ்வு, அந்தம் எல்லாம் முடிஞ்சு வீடு சேர்த்து பொருள் வீட்டோட முடிஞ்சு போச்சு. விம்மி விம்மி அழும் பெண்டீரும் நடு வீதி மட்டே. உங்கள் பொண்டாட்டி அக்கா தங்கச்சி எல்லாம் சொந்தக்கார பெண்கள் எல்லாம் விம்மி விம்மி அழும் பெண்டீரும் நடு வீதி மட்டே. முச்சதி வரல வருவாங்க, தலைமேல் கை வைத்தாலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. மச்சனே அனந்தம்பி எல்லாருமே சுடுகாட்டு வரலும் போவாங்க. அதுக்கப்புறம் பற்றி தொடம் இருபினி பாவம் புண்ணியம் பண்ணார். நீங்கள் கடைசியாக கொண்டு வந்தன பாவம் புண்ணியம் அப்படின்னு எழுதிட்டாரு. அப்போ பாவம் புண்ணியம் எங்கே பதியுது? அந்த வராமல் இருக்கிற எப்படின்னு அவர் சொல்லவே இல்லை, பட்டணத்தை சொல்லலை, அனுபவத்தை எழுதிட்டார். அதை அணவு சூட்சமத்தை நேரடிய பயிற்சியாக கருது ஆதினவசம் சிறப்பம்சமாகும். தினசரி ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக எண்ணளவு மூலையில் பதிவாகிட்டு இருக்கு. நான் 50 அம்மா அப்பாவுடைய எண்ணெய் பதிவு பிறந்துள்ளேன். இது இல்லாமல் 21 அம்மா அப்பாவோட எண்ணெய் பதிவு இருக்கு. பிறந்ததுலேருந்து சாகரவரிலும் 20 தினந்தோறும் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக எண்ணெய் மூலையில் பதிவாகிட்டு இருக்குது. இதெல்லாம் அழிக்கணும். சமாதி ஆகும்போது இறக்கும் பொழுது அழிக்கணும். பாவத்தையும் அழிக்கணும், புண்ணியத்தையும் அழிக்கணும். அப்போ ரெண்டையும் அழைச்சா முத்தி பெற முடியும். அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் எப்படி அழிப்பது என்று பட்டணத்தில் சொல்லவே இல்லை. அந்த பட்டணத்தை தன்பற்ற அனுபவத்தை தான் நம்ம குருமுகமாக அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அழியக்கூடிய ஒன்றே ஒன்று தான் முடியுங்க. மூச்சால் முடியாது, நாதத்தால் முடியும். அதுதான் ஆதிநாதம். அந்த ஆதிநாதத்தை தான் ஆதிநாத வாசிப்பை கற்றுத்தருகிறோம். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 73 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.